वेलकम टू निक किचन इन्नैक्की नाम निक किचनल मोमोस एप्पडी सेय्यलाम पार्क्कलाम इंद चैनल इदु वरैक्कुम सब्सक्राइब पण्णादवंगा सब्सक्राइब पण्णिक्कुंगा पक्कत्तुल इरुक्क बेल ऐकानै क्लिक पण्णिक्कुंगा इंद वीडियो उंगलुक्कु पिडिच्चिरुंदा लाइक पण्णुंगा उंगा फ्रेंड्सुक्कुम शेयर पण्णुंगा वांगा इदु एप्पडी सेय्यलाम पार्क्कलाम மோமோஸ்க்கு தேவையான சாஸ் ரெடி பண்ணிக்கலாம் நான் 4 தக்காளி சேர்த்திருக்கேன் நான் சின்ன தக்காளின்றதனால 4 சேர்த்திருக்கேன் நீங்க 2 இல்லனா 3 கூட எடுத்துக்கலாம் வரமளகாய் 8 சேர்த்திருக்கேன் இத இப்ப மூடி வெச்சிரலாம் ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி மூடி வெச்சிருவோம் 5 நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப நம்ம ஓபன் பண்ணிரலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆறன உடனே நம்ம மிக்ஸில போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் வேக வச்ச தக்காளி ஆறிடுச்சு இதுக்கு மேல இருக்க தோலை மட்டும் எடுத்துட்டு நம்ம அரைக்க போட்டுறலாம் மிக்ஸில சாஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு சிறிதளவு சேர்த்துக்கங்க தண்ணிலாம் ஊத்தாம இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கங்க அரைச்ச பேஸ்டை நம்ம இதல சேர்த்துறலாம் டொமேட்டோ வேக வச்ச தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணாம இதல ஊத்திரலாம் கொதிச்சு நல்லா வரட்டும் 1 ஸ்பூன் sugar சேர்த்துக்கலாம் 1 ஸ்பூன் vinegar சேர்த்துக்கங்க சாஸ் ரெடி ஆயிச்சி இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் மோமோ செய்யிறதுக்கு 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கேன் நீங்க மைதா மாவு எடுத்துக்கனாலும் எடுத்துக்கங்க சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கறேன் கை வச்சி நல்லா இப்படி பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம தண்ணி ஊத்தி பிசைஞ்சுக்கலாம் சின்ன ஸ்பூன்ல 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கங்க இப்ப நம்ம தண்ணி ஊத்தி பிசைஞ்சுக்கலாம் நிறைய தண்ணி ஊத்திராதீங்க மாவு ரெடி ஆயிடுச்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம மாவை மூடி வெச்சிருவோம் எண்ணெயை வந்து நம்ம dry ஆகாம இருக்கிறதுக்காக மேல அப்ளை பண்ணிட்டு மூடிடலாம் மோமோ ஸ்டஃப்பிங் தேவையான பொருட்களை நம்ம பார்த்திரலாம் 2 கேரட் சிறிதளவு கேபேஜ் 1 வெங்காயம் 1 பச்சை மிளகாய் 4 பல் பூண்டு எல்லாத்தையும் பொடியா கட் பண்ணி எடுத்துக்கங்க கடாயில 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்துங்க ஃபர்ஸ்ட் நம்ம பூண்டை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க கேரட் கோஸ் சேர்த்துங்க மசாலா தேவையான உப்பு சேர்த்துக்கறேன் இது ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வைப்போம் அடுப்ப லோ फ्लेம்ல வச்சி மூடி வெச்சிருவோம் ஒரு 2 நிமிஷம் 2 நிமிஷம் ஆயிடுச்சு காய் நல்லா வெந்துச்சு 1/4 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கங்க 1 ஸ்பூன் சோயா சாஸ் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் ஆவு பாருங்க சாஃப்ட்டா இருக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம குட்டி குட்டி பால்ஸா எடுத்துக்கலாம் இந்தமாரி சின்ன சின்ன பாலா எடுத்துக்கங்க
இந்தமாதிரி குட்டி குட்டி பால்ஸாக எடுத்துக்கோங்க. உருட்டி வச்சுருக்க உருண்டைங்களுக்கு மேலே இந்த மாதிரி மாவு போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாது. ஒட்டிச்சுன்னா மாவு எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க. ஒட்டுறதுக்காக நம்ம தண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். சுற்றி இந்த மாதிரி பின்ற மாதிரி வைங்க. பாருங்க, ஒரு ஸ்பூன் வைங்க. தண்ணி தொட்டு வச்சுக்கலாம் சுற்றி. வேற மாடல் உங்களுக்கு கொஞ்சம் செஞ்சு காட்டுறேன். பாருங்க, தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இதை அப்படியே ரெண்டாக மடிச்சுட்டு இந்த இடத்துல நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க. அப்போ தான் பிரியாது. பாருங்க, எல்லா மோமோஸையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இட்லி குக்கரில் வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் வச்சாச்சு. இதை மூடிடலாம். 15-20 நிமிஷம் நம்ம இதை வேக விடுவோம் மீடியம் ஃப்ளேமில். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.